हाय फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு திவ்யாஸ் फ्लेவர் இன்னைக்கு நம்ம சேனல்ல பீட்ரூட் கேக் எப்படி செய்யறது அப்படிங்கறதாங்க பார்க்க போறோம் கூடவே பட்டர் யூஸ் பண்ணி கேக்குக்கு கிரீம் எப்படி செய்யறது அதையும் சேர்த்தே பார்த்தறலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க फ्रेंड्स இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம் பீட்ரூட் கேக் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு தோல் எல்லாம் நல்லா சீவிட்டு இந்த மாதிரி கியூப் சைஸ்ல கட் பண்ணி வெச்சுக்கோங்க இப்போ வந்து இத குக்கர்ல போட்டு நல்லா வேக வச்சு எடுக்க போறோம் கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுங்க நல்லா ஸ்மாஷ் பண்ற அளவுக்கு இருக்கணும் இப்போ குக்கர்ல வச்சு நம்ம பீட்ரூட்ட நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸில போட்டு நல்லா மாவா அரைச்சு எடுத்துக்கலாம் மிக்ஸில போட்டதுக்கு அப்புறம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊத்தவேனா உங்களுக்கு சப்போஸ் தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நீங்க கொஞ்சம் அத கம்மி பண்ணிருங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊத்துனா போதும் பாருங்க இந்த கன்சிஸ்டன்சில நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு பீட்ரூட் பியூரி ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணிரலாம் அதுக்காக ஒரு பெரிய பவுல்ல 2/3 கப் அளவுக்கு ஜீனி எடுத்துக்கேன் 2/3 கப்னா 135 கிராம் ஜீனி கூடவே 1/2 கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க நாம இது முட்டைக்கு பதிலா தயிர் யூஸ் பண்றோம் கால் கப் அளவுக்கு பட்டர் இதுக்கு பதிலா நீங்க குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும் பட்டர் யூஸ் பண்ணா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் இது எல்லாத்தையும் நல்லா நம்ம mix பண்ணிக்கலாம் ஜீனி நல்லா கரையற அளவுக்கு நல்லா mix பண்ணிக்கோங்க இப்போ இது கூட நம்ம அரைச்சு வச்சிருக்க பீட்ரூட் பியூரியா இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க பாருங்க இது ரொம்ப தண்ணியாலாம் இல்ல ஓரளவுக்கு மீடியமான கன்சிஸ்டன்சில இருக்கு இந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துட்டு இப்போ இது கூட சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம் நல்லா mix பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இதுல வந்து dry ingredients எல்லாத்தையுமே சேர்த்துறலாம் அதுக்காக ஒரு ஜல்லட எடுத்துக்கேன் இப்போ இதுல வந்து 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க அதுக்கு அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா இது நல்லா ஜெல்ச்சி எடுத்துக்கலாம் கட்டி வராம இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ஜெல்ச்சி எடுக்கறோம் மாவை இப்போ இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கட்டி இல்லாம நல்லா mix பண்ணியாச்சு இப்போ இது கூட நம்ம வந்து 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ கேக் செய்யிறதுக்கு மாவு ரெடி ஆயிருச்சு பாருங்க ரொம்ப கெட்டியாவும் இல்ல ரொம்ப தண்ணியாவும் இல்ல மீடியமான கன்சிஸ்டன்சில இருக்கு கேக் வந்து நான் குக்கர்ல தான் பண்ணப் போறேன் நீங்க எதில பண்றதா இருந்தாலும் பட்டரை சுத்தி நல்லா தடவி விட்டுக்கோங்க தடவி விட்டு மைதாவை சுத்தி கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க கேக் வந்து ஒட்டாம வரதுக்காக இதுல நம்ம செஞ்சு வச்சிருக்க கேக் மிக்சரை ஊத்திரலாம் பீட்ரூட்னால நம்மளோட கேக் மிக்சர் ரெட் கலர்ல வந்திருக்கு பட் பேக் ஆகி வரும்போது வேற கலர்ல மாறிடும் உங்களுக்கு ரெட் கலர் வேணும்னா நீங்க ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கணும் இப்ப கேக் வைக்கிறதுக்காக நான் வந்து ஒரு தோசை தவாவை ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிருக்கேன் அதுக்கு மேல குக்கரை வச்சிரலாம் இத மூடி போட்டு விசில் மட்டும் போடாதீங்க விசில் மட்டும் எடுத்துருங்க இது ஒரு 40 நிமிஷம் மீடியம் ஹீட்லயே அப்படியே விட்டுறலாம் இப்போ 40 மினிட்ஸ் கழிச்சு நாம தரந்து பார்க்கலாம் இப்போ இதுல வந்து ஒரு டூத் பிக்க உள்ள விட்டு பாருங்க எதுமே ஒட்டாம வந்துச்சுனா கேக் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் சப்போஸ் ஏதாவது இருந்துச்சுனா இன்னும் கொஞ்ச நேரம் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கேக் நல்லா ஆறனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ப்ளேட்ல மாத்திரலாம் இப்போ கேக் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நல்லா சாஃப்ட்டா வந்திருக்கு கேக் ஆக்சுவலா இப்போ இது மேல நம்ம கிரீம் வச்சு பட்டர் கிரீம் வச்சு டிசைன் பண்ணப் போறோம் அந்த பட்டர் கிரீம் எப்படி பண்றது அப்படிங்கறத காட்றேன் ஒரு பவுல்ல 100 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கோங்க இது வந்து வீட்லயே செஞ்ச பட்டர்ங்க ஃப்ரிட்ஜ்ல இருந்து டைரக்டா எடுத்தோனே போட்றாதீங்க ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறம் எடுத்து போடுங்க இப்போ இத வந்து ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம் நீங்க விஸ்குமே யூஸ் பண்ணலாம் பட் இதுல வந்து கொஞ்சம் டைம் கன்சூம் ஆகும் அவ்வளவுதான் வித்தியாசம் இது நல்லா ஃப்ளஃபியா வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி
இப்போ இது நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இது கூட அரை கப் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்துக்கோங்க. மொத்தமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் எல்லாத்தையும் போட்டு நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் வந்து க்ரீமை நல்லா திக்கன் பண்ணி கொடுக்கும். இதை வந்து நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா க்ரீம் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க, சூப்பரான க்ரீம் ரெடி ஆயிடுச்சு கேக்குக்கு. இப்போ இதை நம்ம கேக்கில் டெக்கரேட் பண்ணிடலாம். இப்போ கேக்கை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணிட்டு சுகர் சிரப் ரெடி ஆக்கிக்கோங்க. ஒன்றுமே இல்லைங்க, ரெண்டு ஸ்பூன் சுகருக்கு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி ஜீனி கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சுகர் சிரப் ரெடி ஆயிரும். அந்த சுகர் சிரப்பை கேக்கில் நல்லா ஊற்றி விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு கேக்கில் நல்லா ஊற்றி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி. இப்போ இதுக்கு மேலே நான் பட்டர் க்ரீமை ஃபுல்லாக தடவிட்டேன். அதுக்கு மேலே இன்னொரு லேயரை வச்சுக்கலாம். உங்களுக்கு இன்னொரு லேயர் வேணும்னா கூட மூணு லேயராக கட் பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ பைப்பிங் பேக்கில் நான் க்ரீம் போட்டுட்டு இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் க்ரீமை எடுத்து வச்சுட்டு அதில் வந்து பிங்க் கலர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து நடுவில் வச்சுக்கிறேன். ஸோ அவ்வளோந்தாங்க, பட்டர் க்ரீம் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இது நமக்கு மெல்ட் ஆகவே ஆகாது, எவ்வளோ நேரம் வேணாலும் வெளியில் அப்படியே இருக்கும். சூப்பரான பீட்ரூட் கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்னு வீடியோ கீழே சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ்.